க்யூட்டீஸ் இன்னைக்கு வந்துட்டு இந்த பிரிட்டியான டிசைன் தான் நம்ம எம்ப்ராய்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த ஒரு டிசைன் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணேன்னா, சுடிதார் நெக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணேன். அதோட ரெண்டு சைட்லையும் வந்துட்டு இந்த மாதிரி பெட்டல்ஸ் நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஒரு டிசைன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வீடியோ ஜஸ்ட் போஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க எம்ப்ராய்ட் பண்ணி எடுக்க போறது வந்து நம்மளோட பெட்டல்ஸ் தான். ஸோ பெட்டல்ஸோட சென்டர்ல வந்து நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நமக்கு இன்னும் ஈஸியா வந்துட்டு எம்ப்ராய்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். ஸோ இங்க வந்துட்டு பெட்டல்ஸ் வந்து நான் எம்ப்ராய்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக இங்க கிரீன் கலர்ல இருக்கிற எம்ப்ராய்டிங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்றேன். இங்க நான் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எம்ப்ராய்டிங் த்ரெட் வந்துட்டு நான் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்காக வந்துட்டு நமக்கு கீழே இருந்து நீடில வந்துட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீடில் வந்துட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெட்டலோட சென்டரில் நம்ம ட்ரா பண்ண லைன் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் நமக்கு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு நம்மளோட முன்னாடி நம்ம நீடில் எடுத்த கிட்டே வந்துட்டு திரும்பி நீடில் எடுத்து நம்ம முன்னாடி வந்துட்டு அந்த சென்டர் லைனில் இன்சர்ட் பண்ணுறோட கீழே வந்துட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே சேம் ப்ராசஸ் வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்தும் பண்ணுறோம். இந்த மாதிரி லெஃப்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் ரைட்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் லெஃப்ட்டு அந்த மாதிரி மாற்றி 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 நமக்கு இதே மாதிரி இந்த ஃபுல் பெட்டல் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகான அந்த கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணால் அந்த ஒரு பெட்டல் இல்லைன்னா லீஃப் பார்த்த லீஃப் மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு லீஃப் வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த லீஃபோட மேலே இருக்கிற நெக்ஸ்ட் லீஃப் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற கட் பீட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம சுடிதாரோட சேம் கலரில் இருக்கிற த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு நீடில் நம்ம எடுத்துட்டேன். ஸோ நம்ம முன்னாடி லீஃப் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். அதே சேம் இடத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து வந்துட்டு நமக்கு நீடில் வந்துட்டு வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவோன்னா, நான் வந்துட்டு ஒரு 5 கட் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 5 கட் பீட்ஸ் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இப்போது கரெக்டாக கட் பீட்ஸோட எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி நீடில் வந்துட்டு நமக்கு இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேருந்து நீடில் எடுத்தேனோ அதோட கிட்டே இருந்து திரும்பியும் வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு நான் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு ஒரு 5 கட் பீட்ஸ் எடுத்து அந்த கட் பீட்ஸோட எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பண்ணதுனால நமக்கு திரும்பியும் வந்துட்டு ரைட் சைட்லேருந்து இந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு ஒரு 5 கட் பீட்ஸ் எடுத்து நான் வந்துட்டு அந்த கட் பீட்ஸ் எங்கே முடியுதோ அதோட எண்ட் எங்கே இருக்கோ ஸோ அங்கே வந்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த நீடில் எப்போவுமே இன்சர்ட் பண்ணும்போது அந்த லீஃபோட அந்த சென்டரில் நம்ம போட்ட அந்த லைன் இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஒரே இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் ஒன்று இன்சர்ட் பண்ணால் அதோட கீழே 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 வந்துட்டு இன்சர்ட் பண்ணி வரணும். ஸோ இந்த சேம் ப்ராசஸ் வந்துட்டு இந்த லீஃப் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட லீவ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த லீவ்ஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இனி வந்துட்டு இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நமக்கு ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்சு நோட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் நீடில் வந்துட்டு கீழேருந்து எடுத்துட்டேன். எடுத்து இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூணு வாட்டி சுற்றிக்கோங்க. சுற்றுனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம நீடில் எங்கேருந்து எடுத்தனோ அதோட கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு வந்துட்டு நான் பார்த்தேன் இல்லையா த்ரெட் இந்த மாதிரி பிடிக்கிறது, அந்த மாதிரி பிடிச்சி அதுக்கப்புறம் நீடில் வந்துட்டு மெதுவாக வந்துட்டு நம்ம கீழேருந்து இப்படி இழுத்துக்கணும். இனி வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸை விட்டு திரும்பி வந்துட்டு நீடில் வந்துட்டு உள்ளேருந்து நான் எடுத்துக்கிறேன். நல்லாவே வந்துட்டு கவனிச்சுக்கோங்க, நீடில் வந்துட்டு திரும்பி நான் ரெண்டு வாட்டி த்ரெட்டால் சுற்றுறேன். அதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம நீடில் எடுத்தேனோ அதோட கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபிங்கரில் வந்துட்டு நான் அந்த த்ரெட்டை வந்துட்டு பிடிச்சி வச்சுருக்க பார்த்தேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருந்து நீடில் ரொம்ப மெதுவாக வந்துட்டு இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நோட் கொடுக்கறதுக்காக வந்துட்டு நான் எந்த ஒரு மார்க்கிங் எதுவுமே கொடுக்கல, ரேண்டமாக தான் வந்துட்டு நான் எம்ப்ராய்ட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரேண்டமாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நோட் கொடுத்து இந்த ஒரு ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நோட் கொடுத்து முடிச்சுட்டேன்னா பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இனி வந்துட்டு இந்த ஒயிட் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரெஞ்ச் நோட்டோட அந்த கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரேண்டமாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன்.
திரும்பியும் சுடிதாரோட சேம் கலரில் இருக்கிற த்ரெட் யூஸ் பண்ணி தான் இங்கே வந்துட்டு பேர்ல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்துட்டு பெருசாக நான் வந்துட்டு மார்க் எதுவுமே பண்ணல, ரேண்டமாக வந்துட்டு இந்த பேர்ல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னா நம்மளோட சுடிதாரோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். பாய்.